ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேகாஸ் இல்லம். நான் இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் அண்டு சாம்பார் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வெண்பொங்கல் செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து வெண்பொங்கல் வந்து பாசுமதி ரைஸில் தான் பண்ண போகிறேன். 3 டம்ளர் வந்து பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1-2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1-2 ஸ்பூன் வந்து மிளகு, 2 ஸ்பூன் வந்து ஜீரகம், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அரிசியை வந்து கழுவிட்டு 1-10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து மிளகு ஜீரகத்தை வந்து நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வறுத்துக்குவேன், பாசிப்பருப்பே வறுத்து எடுத்துக்குவேன். பாசிப்பருப்பை வந்து நல்லா வாசனை வர்றது வரை வறுத்துக்கலாம். நல்லா பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். நாம் இப்போ வந்து குக்கரில் இருந்த எல்லாம் கலந்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு ரைஸ் வந்து 1-10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் நான். பாசிப்பருப்பு அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகு சீரகம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதும் போல் நீங்கள் ரைஸ் வைக்கிறது மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வெண்பொங்கலுக்கு தேவையான சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து 1.5 டம்ளர், 200 கிராம் தக்காளி, 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், காய பவுடர், 1 ஸ்பூன் வந்து ஜீரக பவுடர், அப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். தேவையான அளவு காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து வத்தல் பொடி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து குக்கரில் தான் டைரெக்டாக பண்ண போகிறேன். பாசிப்பருப்பு வந்து கழுவி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, காயப்பவுடர் வந்து நான் இப்போ சேர்க்க மாட்டேன். கடைசியில் சாம்பார் இறக்கும்போது சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். சாம்பார் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். நான் வந்து ஆவி வந்த பிறகு விசில் போட்டு 1-7 நிமிஷம் கழித்து இறக்கிடுவேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பொங்கல் வந்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு நமக்கு. இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து முந்திரி பருப்பு கருவேப்பில் வந்து தாளித்து கொட்டிக்கலாம். முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில் வந்து நான் நெய்யில் ஊற்றி தான் தாளித்து வச்சுருக்கிறேன். அதில் சேர்த்து கலந்துக்கலாம். இதை நாம் வந்து ஹாட் வாஸில் மாற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் சாம்பாருக்கு வந்து தக்காளி வெங்காயத்தை வந்து பருப்பு வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை வந்து இந்த மாதிரி கரண்டியில் லைட்டாக மசித்து விட்டாலே நீங்கள் போதும். ஏன்னா குக்கரில் வேக வச்சதுனால நல்லாவே ரெண்டும் கலந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சீக்கிரம் கொதிக்கணுங்கிறதுக்காக சுடுதண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் குழம்பு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக கொதி வந்தாலே போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு, தாளிச்சு விட்டுக்கிறேன். மல்லித்தலை வந்து தேவையான அளவு தூக்கிக்கலாம். அப்புறம் காயை போடுற நான் இப்போ தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக சாம்பார் வைக்கும் போதும் சரி, சாம்பாரை இறக்குனதுக்கப்புறம் மல்லித்தலையோ காயை பவுடர் நீங்கள் தூவி இறக்கும்போது நீங்கள் வந்து சாம்பார் வந்து இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும், வாசமாக இருக்கும். பாருங்கள் சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. பொங்கலுக்கு வந்து நீங்கள் எந்த வகையான சாம்பார் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். நான் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுறேன். சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பொங்கல் அண்டு சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு. பொங்கல் வந்து நான் வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்னு சொன்னால் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி டிஃபன் சாம்பாரும் ரெடி ஆகிட்டு. இந்த சாம்பார் வந்து டிஃபனுக்கு நீங்கள் இட்லி சாம்பார், இட்லி தோசை, பூரி கூட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அன்றைக்கி வந்து வெண்பொங்கல் அண்டு சாம்பார் செய்கிற வீடியோ தான் பார்த்தோம். வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.